ஓகே, பிஎஸ்டி அப்கிரேட் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா 48வது கொஸ்டின் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஒட்டும் போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாவது, ஒட்டு கிளையும் ஒட்டு கட்டையுடன் ஒரே இனத்தில் இருந்து பெறப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? சரி சார், சரி. சரி, ஓகேயா. அதே மாதிரி ரெண்டாவது கொடுத்துருக்காங்க, ஒட்டுக்கட்டை அதிகரித்த விளைச்சல் தரும் இனத்திலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும்னு கொடுத்துருக்கு, அது சரியா? இல்லை, ஒட்டு இல்ல, முளை எடுக்கிறேன். ஒட்டு முளை தான் பாத்தீங்களா, அரிஞ்சு தான் பாத்தீங்கன்னா எதுல இருந்து பெறணும், அதிக விளைச்சல் தரும் இடம் அதுல இருந்து பெறணும். ஒட்டு கிளை முதிர்ந்த அல்லது காய்க்கும் தாவரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும்னு கொடுத்துருக்கு, சரியா? ஒட்டு கிளை பிளர் பீல. ஓகே, ஒட்டு கிளை என்பது பாத்தீங்களா இருந்தா முதிர்ந்த அல்லது காய்க்கும் தாவரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது பீல. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கு, ஒட்டு கட்டை முதிர்ந்த அல்லது காய்க்கும் தாவரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும்னு கொடுத்துருக்கு, சரியா? பிளர் பீல தான். ஓகே, நாங்கள் முதிர்ந்த அல்லது காய்க்கும் தாவரத்தை எடுக்கவே மாட்டோம் நாங்கள், விளங்குதா? முதிர்ந்த தாவரமோ காய்க்கும் தாவரத்தை எடுக்க மாட்டோம், இடைப்பட்ட ரீதியில் இருக்கிற தாவரத்தை தான் நாங்கள் எடுப்போம். அடுத்தது, ஒட்டு கிளை ஆழமான வேர் தொகுதியுடையதாக தாய் தாவரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது பீல. எது ஆழமான வேர் தொகுதியா இருக்கணும்? ஒட்டுக்கட்டை. எஸ், ஒட்டு கட்டை. ஆகவே பாத்தீங்களா இருந்தால் முதலாவது ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். ஓகே, அப்ப 48வதுக்கு முதலாவது ஆன்சர். இப்ப நான் கேக்குறேன், ஒரு ஒட்டுதல் செய்யும் போது பாத்தீங்கன்னா நீங்க கவனமாக இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, என்னைக்குமே ஒட்டு கட்டையும் ஒட்டு முளை அல்லது ஒட்டு கிளையும் ஒரே இனமா இருக்கணும். ஓகே, ரெண்டுமே ஒரே இனமா இருக்கிறது பெட்டர். ஓகே, ஒரே இனமா இருந்தா தான் சக்சஸ் அளிக்கும். அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒட்டுதல் என்பது பாத்தீங்கன்னா எந்த ஒருவித்திலை தாவரத்துலயா இருவித்திலை தாவரத்திலயா இது சக்சஸ் இருவித்திலை தாவர எஸ் இருவித்திலை தாவரத்துல தான் பாத்தீங்கன்னா சக்சஸ் அளிக்கும். ஏன்னு கேட்டிங்களா இருந்தா, இந்த ஒருவித்திலை தாவரத்துல அது சக்சஸ் அளிக்காது, அதாவது வெற்றி அளிக்காது. ஏன், காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவித்திலை தாவரத்துல எஸ் எஸ் கலன் கட்டுக்கள் எப்படி இருக்கும், சிதறி காணப்படும், அல்லது சிதறி காணப்படும் அல்லது பரம்பி காணப்படுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த கலன்கட்டுக்கள் சிதறி காணப்படுறதுனால, அதாவது ஒழுங்கற்ற ரீதியில காணப்படும் கலன்கட்டுக்கள், அப்படி சிதறி காணப்படுறதுனால பாத்தீங்களா இருந்தா நாங்கள் இதுல எதை செய்ய இயலாது, ஒட்டுதலை மேற்கொள்ள இயலாது. ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இது கேட்பாங்க எக்ஸாமுக்கு. ஓகே, இது பெரும்பாலும் கேட்கறது எக்ஸாமுக்கு. ஓகே.